ஹாக்கிமில் வரக்கூடிய இந்த ஹதீஸ். ஓ மக்களே, உங்களுக்காக நான் இரண்டை விட்டு செல்கிறேன். அதை பற்றி பிடித்திருக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழிந்து வர மாட்டீர்கள். ஒன்று அல்லாவுடைய வேதம், இன்னொன்று எனது சுன்னாங்கிற ஹதீஸ் ஹாக்கிமில் வருது. இந்த ஹதீஸ் அல்லாவுடைய ரசூல்கிட்ட யார் கேள்விப்படுறாங்க? அப்துல்லா இப்னு அப்பாஸ் கேள்விப்படுறாங்க. கேட்டு இக்ரிமாட்ட அறிவிக்கிறாங்க. தாபின் இக்ரிமா, தபோ தாபின் யார் வர்றாங்க? இங்கே வந்து தௌர் பின் சாயித் பின் தைலமி வர்றார். அவர்கிட்ட யார் செவி எடுக்கிறாங்க? அபு ஓய்சி கேட்குறாரு. அபு ஓய்சோட மகனான இஸ்மாயில் இப்னு அபு ஓய்சர் சொல்கிறார். அவர்கிட்ட யார் பதிவு செஞ்சுருக்கான்? ஹாக்கிம் பதிவு செஞ்சுருக்கிறார். இது வந்து சனது. நான் பார்க்குறோம் இந்த சனதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு வந்துக்கிட்ட வந்து இந்த தபோ தாபின் பின்னாடி வரக்கூடிய அபு ஓய்சியும் அவருடைய மகன் இஸ்மாயில் அபு ஓய்சி எப்படிப்பட்டவங்கன்னா இட்டு கட்டுறதும் தொழில் அப்படிங்கிறாங்க. தொழில இட்டு கட்டுறது வேலை. எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா மதீனா மக்கள் இரு கூறாக பிரிந்து பிளவுபடும் பொழுது அந்த இடத்துல ஹதீஸை உருவாக்குவதை என் வேலைன்னு அவர் வாக்குமூலம் கொடுத்துருக்கிறார். மதீனா மக்கள் பிளவு வந்துச்சுன்னா இவர் பேர் ரெண்டு ஹதீஸை போட்டு கொடுக்குறது. என்னென்ன ஹதீஸ் அந்த சந்தர்ப்பத்துக்கு போட்டு கொடுக்குற வேலையாக இருந்துட்டு இருக்காரு. அப்போ இது பற்றி இப்னு ஹஸர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபத்துல் பாரி என்ன கேட்க வேண்டியிருக்கேன். அப்படி ஆகிடுச்சு இன்னைக்கு வந்து தப்சீரெல்லாம் மறந்த காரணத்தினால இப்னு ஹஸர் யாருக்கே நிறைய பேர் இருக்காங்க. என்ன சுன்னத் ஜமாத்காரன் இருக்கு தெரிஞ்சுக்கிறான், யார் தெரியல தௌஹீத் வட்டத்தில் யாருக்கும் தெரியல. அந்த அளவுக்கு ஆகிடுச்சு வந்துட்டு. அப்போது இப்னு ஹஸர் ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்கிறாங்க? தன் ஃபத்துல் பாரியில் சொல்கிறாரு, இப்னு அபு ஓய்சின் எந்த ஒரு ஹதீஸையும் உபயோகப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறாங்க. அபுஸுடைய ஹதீஸை நீங்கள் சொல்ல எடுத்துக்கூட அப்படிங்கிறாங்க வந்துட்டு. அடுத்து இந்த சனதில் வந்து அபு ஓய்சி அவருடைய மகன் என்கிறீங்க பிரச்சனைக்குரியவர் இட்டுக்கடையவர்னு பல ஸ்காலர் சொல்லிடுறேன். குறிப்பாக நம்ம இப்னு ஹஸருடைய இது இருந்தால் நம்ம போதுமானதான் வச்சுருக்கோம் நடந்துக்கிட்டு. அப்போது சலாமா பின் சாபித் என்பவரை பற்றி மேற்கோள் காட்டி ஹாஃபுல் சயீத் அகமது என்று என்ன சொல்கிறார், தன்னுடைய அல்சாதிக் தன்னுடைய ஃபதுகுல் மலிக் அல் அலியில் என்ன சொல்கிறாருன்னா வந்துக்கிட்டு, மதீனா மக்கள் பிளவுபடும் போதெல்லாம் நான் ஹதீஸ்களை உருவாக்குவதை வழக்கமாக்கி கொண்டிருந்தேன் என்று வாக்குமூலம் கொடுத்துருக்கிறார். இவர் தான் என்ன செய்யுங்க, அப்பா அம்மாவும் சேர்ந்து என்னங்கிறீங்க பித்தல் ஆட்டத்தில் என்னங்கிறீங்க ஹதீஸ் இங்கே மாற்றப்பட்டு வருது. அந்த ஹதீஸ் அன்றைக்கு நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக கொண்டு வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த இஸ்மாயில் அபு ஓய்சினுடைய ஹதீஸ் எதுவாக இருந்தாலும் சரி அது முஸ்லீம்லேயும் இருக்கா திருமதியிலையும் இருக்கா அந்த ஹதீஸ். இவர் அறிவிக்கிற எந்த ஹதீஸில் இருக்காங்கிறீங்க, திருமதியிலையும் முஸ்லீம் இருக்கவே இருக்கா அப்படிங்கிறாங்க. இந்த ஹதீஸ் அறிவித்தையும் ஹாக்கின்னு அவரும் சொல்கிறார். இது பலவீனம் சொல்லி தான் பதிவே செய்கிறார். இது அடுத்தது என்னென்னா ஹாக்கியில் ரெண்டாவது ஹதீஸ் என்னென்னா வந்துக்கிட்டு, பொதுவாக வந்து நம்ம சஹி முஸ்லீம் புகாரின்னு சொல்கிறோம், மற்றபடி திருமதிலாம் ரெண்டே வச்சுருப்பாங்க. எதை வச்சுருப்பாங்கிறீங்க வந்துக்கிட்டு, லைஃப்பும் அது இருக்கும். ஏன் இருக்கும்னா ரெண்டு லைஃப் சேர்ந்தால் ஹசன் ஆயிப்பு தான் இல்லைங்களா? வெறும் ஹதீஸ் ஏன்னா மனுஷனை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்டவன்னா வந்து ஞாபகம் மறதி இருக்கும். யார்கிட்ட ஒரு ஹதீஸ் தெளிவாக சொல்லுது, மிகுதி ஏழு ஆண்டு ஆட்சி காலம்னு சொல்லுது சஹிகான ஹதீஸ். இன்னொரு சஹிகான ஹதீஸ் சொல்லி ஒன்பது ஆண்டு ஆட்சி காலம்னு சொல்கிறது. நமக்கு என்ன செய்ய முடியாங்கிறீங்க, ரெண்டே மறுக்கக்கூடாது, ஒன்றை தேர்ந்தெடுக்கக்கூடாது. ஏதோ ஞாபகம் மறதியில் சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறதுல வந்து இப்படி தான் நம்ம எடுக்கணும். என்னென்ன ஒரு நம்மள்கிட்ட என்ன நான் சொல்ல வர முக்கியமாட்டு, இந்த அகுல் பைத் நேசம் எப்படிப்பட்டதுன்னா வந்துட்டு உள்ள ஷாஃப்ட் ஆகிடும். நம்மளுடைய விவாதத்துக்கு மனோநிலை வராது நம்மள்கிட்ட வந்துட்டு. ஏன்னா அப்படி தான் வாழ்ந்தாங்க. எதுக்குற சூழலாக வந்து சுன்னா பின்பற்றணும்னு சொல்ல வரல, அகுல் பைத்தை நீ நேசிச்சா போகிறவங்களுக்கு என்னங்கிறீங்க வந்துக்கிட்டு, ஈமான் வந்துடும், மூமின் அந்தஸ்தை அடைஞ்சிடுவீங்க, குரானை நீங்கள் நீங்கள் படித்ததில் விளங்க வச்சுருவாள், ஹதீஸ் அப்படி அதில் விளங்க வச்சுருவாள். நமக்கு என்ன சொல்லி இன்னொரு ஆளும் சொல்லி கொடுக்க அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு நாங்கிறீங்க நேசம் வரணும், நேசத்தை நல்லா நாடுறான். அப்போ அகுல் பைத்துன்னு சொன்னால் நீங்கள் நேசித்து பாருங்கள், உங்கள் உள்ளம் சாஃப்ட் ஆயிரும். இஸ்லாம்னு சொன்னால் எனக்கு நீங்கள் வந்துச்சுன்னா அங்கே தான் சாந்தி சமாதானம் வரும். தர்க்கவாதம் வந்துன்னு வச்சுக்கிங்களேன், நிச்சயமாக செய்கிறீங்க நம்ம அந்த நாக்கில் சைத்தான் உட்காந்துருவோம். ஜெயிக்கணுங்கிற வெறி மட்டும் இருக்கணுங்கிறீங்க, உண்மை ஏற்றுக்கிறேன் மனப்பம் நமக்கு வராது. அப்போது ரெண்டாவது ஹதீஸ் என்ன சொல்கிறேன்னா வந்துட்டு, நீங்கள் வழிகேட்டில் செல்லாமல் இருக்க உங்கள் மத்தில் இரண்டை விட்டு செல்கிறேன், ஒன்று அருள்மறை இல்லை ரெண்டு என்று சொன்னான். இந்த இரண்டும் ஹவுசரை வந்தடையும் வரை ஒன்றே ஒன்று பிரியாது அப்படிங்கிறார். இப்போ முதல்ல சொன்ன ஹதீஸ் சரியாக போச்சுங்களா? அது என்ன சொன்னாங்கிறேன், அருள்மறையும் அகுல் பைத்தும் அது சஹிஹான ஹதீஸு, அதே ஹாக்கின் ஹதீஸ் இது லைஃபான ஹதீஸு. லைஃபான ஹதீஸ் என்ன வருங்க, குரானும் சுன்னாவும் வருது. இதே கேமராவில் மகஷன் மைதானத்தின் நாங்கள் ஹவுல் சந்தடி சந்திக்கிற வரைக்கும் அந்த இது இருக்கும், ஒன்று பிரியாது அப்படிங்கிறாங்க. அப்போ தெளிவாக உங்களுக்கு விளங்கியிருக்கு, ஒன்றுன்னு காப்பி அடிச்சு தான் இன்னொன்று. அப்போ அகுல் பைத்தை திட்டமிட்டு மறைக்கணும். அது ஏன் போக ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 கிளாஸ் நடத்த நான் ரெஃபரன்ஸ் வச்சுருக்கிறேன். நிலைமை என்னென்னா வந்துட்டு யூடியூப்பில் ஒரு பதிவு எது போடுறங்கிறீங்க, மெகதி பற்றி போட்டால் 35,000-40,000 பேர் பார்க்குறாங்க, தஜ்ஜாலை பற்றி போட்டால் 20,000 பேர் பார்க்குறாங்க, மல்கமான 10,000 பேராக பார்க்குறாங்க. ஆனால் அகுல் பைத்தை 2,000 தாண்ட மாட்டேங்குது. ஏன்னா பல பேர் அகுல் பைத் என்னன்னு தெரியும், அதுதான் விஷயம். அகுல் பைத்னா என்ன அது முக்கியத்துவம் தெரியாமல் மறக்கடிச்சிட்டோம்.
சொல்கிறாங்க. இப்போ இந்த ஹதீஸை பொறுத்தவரை ஹாக்கி முஸ்தகத்தில் சொல்கிறாரு, இதில் அவர் ரஃப் எப்படி வர்றாங்கன்னா, அத்தபீட்டிலேருந்து ஹாக்கிம் எழுதி பார்க்குறாரு. அத்தபி யார்ட்டிருந்து கேட்டாங்கன்னா, சாலிக் பின் மூசாட்டிருந்து கேட்டிருக்கேன். சாலிக் மூசாட்டை கேட்டிருக்கேன்னா அசீஸ் ராபியில் கேட்டிருக்கேன். அசீஸ் ராபி அபு ஹுரைரா என்று கேட்டிருக்கிறாங்க. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் சாலிக் பின் மூசா போல நம்ப முடியாதவர், சாலிகிஸ்னா மூசா நம்ப முடியாதவர், இந்த ஹதீஸ் புறக்கணிக்கப்படும். அபு நோயின்னு சொல்கிறார். அபு நோய் யாருங்கிற, அவரும் தபோ தாபின் காலகட்டத்தில் வாழ்ந்தவர் சஹாபி. சஹாபி இல்லை, தபோ தாபின் நம்ம கிதாபுல் ஃபித்னு சொல்கிறோமா இல்லைங்களா, அந்த கியாமனால் பற்றி எல்லா கிரந்தத்தையும் எல்லா ஹதீஸ் பதிவு செஞ்சு மிகப்பெரிய கிதாப் தானாங்கிறீங்க வந்து கிதாபுல் ஃபித்னு. இன்றைக்கி தமிழ்லேயும் கிடையாது, இங்கிலீஷில் இருக்குது கிடையாது. ஏன்னா அதில் வந்து கியாமனால் பற்றி சொல்லியாருண்ணா, அவர் யாருன்னா அவர் வந்து புகா இமாமுடைய ஆசிரியர். இவர் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த சாலிப் பின் மூஸா நீங்கள் நம்பாதீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ஏன் இப்படி திட்டமிட்டு இந்த ஹதீஸை வந்து இவங்க மேலே மேடையில் பேசணும், இதை வச்சு ஒரு ஒரு கொள்கை ஏன் உருவாக்கணும், இந்த அக்கீதா அக்கீதான்னு என்ன சொல்கிறோங்கிறீங்க, குரானும் சுன்னா தான் அக்கீதா, எது சொன்னாலும் சரி அக்கீதா ஸ்ட்ராங்காக இருக்கணும், உங்களை அக்கீதாவை படிங்க அப்படிங்கிறான். இதெல்லாம் தேவையில்லை, எதுக்கு நீ கேமரா அப்படி, அதுக்கு நாள் நிறைய இருக்குது. இப்போ அக்கீதா அது அந்த அக்கீதா எப்படி கட்டப்பட்டிருக்கீங்கிறீங்க, குரான் சொன்னால் மேலே கட்டப்பட்டு. ஆக தெளிவான ஹதீஸ் என்ன சொல்லுன்னா வந்து, குரானும் அகலூர் பைத்தும் சொல்ல, இந்த குரானும் சொன்னாங்கிற ஹதீஸ் என்ன பண்ணால் பலவீனமான ஹதீஸாக இருந்துச்சு. அப்போ நம்ம நிலைப்பாடு எப்படி இருக்கணுங்கிறீங்க வந்து, அகலுள் பைத்தை பின்பற்றுவதாகவும் அகலுள் பைத்தை மதிக்கக்கூடியதாக இருக்கணும். அப்போ அகலுள் பைத்தம் பட்டிங்க இல்லையே, ஒரு சின்ன ஒரு சந்தேகம் வரதான், அகலுள் பைத்தம் இல்லையே, கண்ணு முன்னாடி ஹதீஸ் கிரந்தம் இருக்குது, அகுல் பைத் இல்லையன்னு கேட்டோம்னா, அகுலுல் பைத்து நேசம் காட்டினா ஹதீஸ் நிராகரிக்க சொல்லலை. ஏன்னா இஸ்லாத்தை பொறுத்த எப்படின்னா வந்து, குரானு சுன்னா ஷஹாபாக்கடை சுன்னா அகுல் பைத்து நீண்ட வட்டம் இருக்குது, நிறுத்தக்கூடாது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி வந்து நம்ம என்ன சொல்லிட்டோம், சின்ன ஒரு வட்டம் போட்டோம், குரான் சொன்னால் இஜ்திகாத்து, இஜ்திகாத் இஜ்திகாத்தில் என்னங்கிறீங்க, முந்தைய இமாம்களை வந்து கேவலப்படுத்துறது, முந்தைய தப்சீர் நிராகரிக்கிறது, சொந்த அறிவு. சொந்த அறிவு எப்படி இருக்கிறீங்க வந்துக்கிட்டு, ஒரு குரான் வசனம் எடுத்து வச்சுக்கிட்டு என்னங்கிறீங்க, அதுக்கு என்ன விளக்கம் கொடுப்போம், என்ன அரபி டேலண்ட், அரபி நாலேஜில் சரிங்க, அரபி டேலண்ட் நடந்துட்டுருக்கு விவாதங்கிறீங்க, இதுக்கு அர்த்தம் இது அல்ல, இதுக்கு நாலு அர்த்தம் இருக்குது, அதை ஒன்று தலைக்குது, யார் உங்களுக்கு இந்த அதிகாரம் கொடுத்தாங்கிறீங்க. குரான் என்பது வஹி, அல்லாஹ்வுடைய வஹி, ஹதீஸ் என்பதும் அல்லாஹ்வுடைய வஹி, இந்த ரெண்டு வஹியும் நிச்சயப்படுத்துறதுங்கிறீங்க அரபு நாலேஜா, அரபு இலக்கணம் யார் எழுதி கொடுத்தாங்கிறீங்க, நான் பத்து அரபியில் உட்கார்ந்து எழுதுனது தானே. அப்போ குரானையும் சுன்னாவையும் விளக்குவதற்கு பத்து அரபிகள் எழுதி கொடுத்த இலக்கணம் தேவையா, சஹாபாக்கள் தேவையா, தாபியன்கள் தேவையா, தபோ தாபின்கள் தேவை, இமாம் நான் கேட்குற ஒரு கேள்வி தான் வந்துட்டு. இப்னு அப்பாஸ் ரசூல துவா செய்கிறாங்க, தலையில் கை வச்சு இப்னு அப்பாஸ் அல்லாஹ் என்ன சொல்ல, அல்லாவே இவர் தப்சீர் ஞானத்தை வழங்க அப்படிங்கிறாங்க. தப்சீர் ஞானம் என்னங்கிறீங்க வந்துக்கிட்டு, குரானை மக்கள் மத்தியில் விளக்கத்துக்கு அறிவு கொடுத்து சொல்ல, இதை தப்சீர் அப்படிங்கிறது. அப்போ தப்சீர் என்ன எப்படி ஆச்சுங்கிறீங்க வந்துக்கிட்டு, மொழிபெயர்ப்பாக மாறி போச்சு, புரிஞ்சுங்க, ஒரு குரானுடைய வசனத்தை எடுத்து வச்சு இல்லை குரான் எடுத்து வச்சு பத்து 12 வாலியம் எழுதுறாங்க அந்த காலத்தில், இன்றைக்கி மொழிபெயர்ப்பு மட்டும் செஞ்சு போட்டு போயிடுறாங்க, விளக்கம் கேட்டால் இவன் சுய விளக்கம் கொடுக்குறாங்க, இதுதான் நடந்துகிட்ருக்கு இன்றைக்கி. அப்போ இது வழிகேடா இல்லையான்னு சொல்லுங்கள், வழிகேட்டில் முடிஞ்சு என்ன அவ்வளோ வந்துட்டுருக்கீங்க, சீரழிவு காரணம் என்னங்கிறீங்க, 40 ஆண்டு உழைப்பு என்ன எப்படி போயிட்டுருக்கீங்க, பல பேருடைய கடைசிகள் வாழ்க்கை பற்றி நேர் மாற்றமாக இருக்குங்க. என்னுடைய வயசு 55-56 ஆச்சு, என் வயசில் நான் வந்து அன்றைக்கி எல்லாத்துக்கும் ஒத்த வயசு தான், என்னோட ஒரு 10 வயசு தான் மூப்பியாருங்கிறீங்க வந்துக்கிட்டு, அண்ணனுக்கும் இவருக்கு ஹாமித் பக்ரி எல்லாம் எல்லாம் சொல்கிறேன்னு இருந்துருச்சு. இன்றைக்கி நம்ம ஏர்போர்ட்டில் முந்திரி ஏர்போர்ட் எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வாழ்ந்த காலகட்டத்தில் இன்றைக்கி பல பேர் ஃபீல்டு அவுட் வெளியே போயிட்டாங்க, இருக்காங்க ஃபீல்டு வெளியே போயிட்டாங்க, சில பேர் நினைச்சா வந்துக்கிட்டு மாற்றமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது இவங்களுடைய 40 ஆண்டுகள் உழைப்பு என்னன்னா, அக்கிதானாங்கிறீங்க சரியில்லை, காலம் போக ஒன்றும் இல்லை, ஒரு சபையில் உட்காந்து கேட்டேன், ஒரு குறிப்பிட்ட ஜமாத்தினுடைய சபையில் உட்காந்து கேட்டேன், என்ன ஒரு கேள்வி கேட்டேன்னா வந்துக்கிட்டு, நம்ம சுன்னத்து சுன்னத்து பின்பற்ற சொல்கிறோமே, இதே நீ ஜிம்மாவில் காட்ட மாட்டேங்கன்னு கேட்டேன். வந்து ஜிம்மாவில் வந்து 3 பாங்கு சொல்கிறாங்க, 2 பாங்கு சொல்கிறாங்க, 3 குத்துபா கொடுக்குறாங்கன்னு நீங்கள் ஒரு பிரச்சனையை வச்சிங்க, 1 பாங்கு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் யாருடைய சுன்னாவை மறுத்தீங்க, உஸ்மானியோட சுன்னாவை நீங்கள் மறுத்தீங்க. அப்போ உஸ்மான் அலி எப்படிப்பட்டவங்க, அமீருல் மூமினின். அப்போ அவர் சுன்னாவை மறுத்துக்கிட்டு நீங்கள் என்ன செஞ்சீங்க, 1 பாங்கு வச்சிங்க, பாங்கு வச்சோடனே அடுத்து நேர் குத்பா மெம்பரில் ஏறிடுறீங்க, பயான் பண்ணுறீங்க, அரபியில் பண்ணாமல் தமிழில் பண்ணுறீங்க, தொழுகே வச்சிடுறீங்க. இங்கே என்னன்னா, என்ன தப்பு பண்ணுறாங்க தெரியுங்க, அந்த இடத்துல வந்துட்டு உலகத்திலேயே முதல் முதலாக சொந்த தாய்மொழியில் குத்துபா கொடுத்து யாருங்கிறீங்க, அத்தாதுர்க்,
எஜிப்து அத்தாதுருக்கு தெரியும் இல்லையா, கிலாஃபத்தை வீழ்த்தன கிலாஃபத்துன்னு சொல்கிறது அது மண் அரசராட்சி தான், இஸ்லாமிய அரசராட்சின்னு சொல்ல முஸ்லீம் அரசு ஏதோ ஒன்று இருந்துருப்போம். ரசூல்லா வந்து அதை ரொம்பலாம் கொடுங்குமே ஆட்சி சொல்லலை, கொடுங்குமே ஆட்சி என்பது தஜால் ஆட்சிங்கிறாங்க. அப்போ அத்தாதுருக்கு எப்படிப்பட்டவன், அங்கே கைகோத்தவன் யாரோட, யூதனோட ஹப்பாலாவோட பிரிட்டிஷ் கைகோத்தன் சேனா வந்து முத முதல்ல துருக்கி மொழிவரியை கொண்டு வந்து பயான என்ன செய்வாங்கிறீங்க, நான் வந்து துருக்கு மொழி தான் பண்ணேன் முதல்ல வழிகாட்டு முன்மாதிரி யாருங்கிறீங்க, அது இன்னும் இங்கே வந்துருச்சு. சொந்த தாய்மொழியில் பயான் பண்ணும் சந்தோஷமாக இருக்கும். அது என்ன இப்போ சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் பேசும்போது காது செவந்துச்சு, கண்ணம் துடிச்சிச்சு. ஏன்னா அவர் பேசும் பொழுது மக்கள் கேட்குறாங்க யதார்த்தம், இங்கே அப்படி இல்லை இவங்க அரபியில் கடை கடன் ஓதுறாங்க எடுக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு சொந்த தாய்மொழியில் பயான் பண்ணும் சொன்னாங்க. சரி வச்சுட்டு போங்க, அடுத்து கேள்விக்கிட்டேன். அது என்ன அவங்க மூணு குத்துப்பா கொடுங்க தவறுன்னு சொல்கிறீங்க, அவன் கரெக்டாக செய்கிறாங்க சொல்லப்போம். எப்படிங்கிறீங்க, மிம்பருக்கெல்லாம் ஒரு பயான் கொடுத்துட்றாங்க தமிழில், அரை மணி நேரம் ஒரு மணி கொடுத்துட்றாங்க, மிம்பரில் ஏற அரபியை கொடுத்துட்றாங்க, ரெண்டு குத்துபா கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ் இன்னொன்று சொல்லியிருக்கிறாங்க, குத்துபா என்பது ஜும்மா குத்துபா என்பது தொழுகையோட குறவாக இருக்குன்னு அப்படின்ட்டுருக்காங்க. அதிகமாக சப்பிக்கு அரபிக்கலாக ஓதுவாங்க, அதிகபட்சம் ஒரு தொழுகை ஒரு பத்து நிமிஷம் நடக்குங்களா, அப்போ பயான் எவ்வளோ நேரம் இருக்கணுங்கிறீங்க, ஒன்பது நிமிஷம் எட்டு, இதுதான் சுண்ணாவோ இல்லைங்களா? அதுக்கு மாற்றம் இன்னைக்கு இவங்க மாற்றமாக செய்கிறாங்களா இல்லையா, சபையில் கேட்ட எல்லா மூலம் இருக்கும்போது ஜாக்குடையாது கேட்குறது வந்துட்டு, இது சுண்ணத்துக்கு மாதிரி செய்கிறீங்களா இல்லைன்னு கேட்டிருந்து எல்லாம் சுண்ணா சொன்னாங்க இது தப்பா இல்லைன்னு கேட்கும்பொழுது அது புரியாத மக்களுக்கு பத்து நிமிஷம் பேசினா எப்படி புரியும், அதான் அரை மணி நேரம் பேசுகிறோம். அப்போ ரசூலுல்லாஹ் வந்து புரிய வைக்கல உங்களுக்கு, அவங்க சுண்ணா உங்களுக்கு புரிய வைக்கல, அப்போ உங்கள் தொழிலுக்கான வேலையை செய்கிறீங்க. பத்து நிமிஷம் குத்து போனால் யாரும் சொல்லிட்டு போயிடலாமே இல்லையா, அப்போ ஒரு மணி நேரம் பயணம் ப்ரிப்பேர் பண்ணணுமா இல்லைங்களா, அப்போ அதுக்குன்னு ஒரு மூலவியை கொண்டு வரணுமா இல்லைங்களா, அப்போ கடினப்படுத்தி சிஸ்டம் தான் கடினப்படுத்துகிறாங்க. ஏன் கடினப்படுத்துகிறாங்கன்னா வந்துக்கிட்டு மார்க்கத்தை எளிமையாக்கி கொடுத்தான்னா பல பேரோட தொழில் முடங்கி போகும். அப்போ சுண்ணா இங்கே ஏன் மறுக்கடிக்கப்படுதுன்னா வந்து சுயநலத்துக்காக மறுக்கடிக்கப்படுது. அதே மாதிரி அகுருள் பைத்தப்படுறது எப்படிப்பட்டதுன்னா வந்து அகுருள் பைத்தப்படி ஃப்யூச்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு டார்கெட்டில் இருக்கிறாப்புல, யார் யூத ஹப்பாலாக்கள் ஒரு டார்கெட், நம்ம சமூகத்துக்கு நாம் வந்து ஒரு மெசையாக வருவார், அந்த மெசையாக வந்து கொல்ல போகிறது யாருங்கிறீங்க, ஈசா நபியாக இருந்தாலும் அவர் துணை போகிறது யார், மெகுதிங்கிறது நல்லா தெரியும். மெகுதி யாருங்கிறீங்க, மெகுதி அரசன் யாருங்கிறீங்க, வந்துட்டு ஒரு அகுலுல் பைத். அப்போது நாளைக்கு மெகுதி வந்தால் அவர் மறுதளிக்கிறது என்ன செய்வீங்க, அகுல் பைத்தை இல்லாமாக்கணும். அகுல் பைத் கர்பலால் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னான்னா நாளை மெகுதி வந்தால் இதே தானே சொல்லுவாங்க இருந்துக்கிட்டு, ப்ரிப்ரேஷன் நடந்துகிட்டே இருக்குது. அப்போது ரசூலை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, அல்லாஹ் திருமறை குர்ஆனில் என்ன சொல்ல 42:23 அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா வந்துட்டு, நபியே நீர் கூறும், என் குடும்பத்தார் மீது அன்பு கொள்வதை தவிர வேறு யாதொரு கூலியும் கேட்கவில்லை என்று அல்லாஹ் கூறும். குடும்பத்தாரில் அன்புன்னு வரும் என்னங்கிறீங்க, எல்லார்ட்டையும் வராது, காட்ட வேண்டியதான், ஐஷா ராய் காட்ட வேண்டியதான், ஜெயனப்பில் காட்ட வேண்டியதான், எல்லாரையும் காட்ட வேண்டியதான். ஆனால் பர்டிகுலர் என்ன சொல்லணும் அதையும் கவனிக்கணும் வந்துக்கிட்டு. இந்த வசனம் அத்தியாயம் இறங்குது எங்கிறீங்கிறீங்க வந்துக்கிட்டு, மக்கால் இறங்கி மக்கி வசனம், மக்கால் ஃபாத்திம் ஜஹ்ரா திருமணம் ஆகலை, மதீனா வந்து திருமணம் ஆகுதுங்கிறீங்க, அசம்சம் அதுக்கு பின்னாடி தான் பிறக்கிறாங்க, அதுக்கு முன்னாடி அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டாரலாம் வந்து முன்கூட்டி நல்லா குடும்பத்தை நேசிங்க. அப்போ குடும்பம்னா அன்னைக்கு யாருங்கிறீங்க, ஹதிஜாரிகள் மட்டும்தான் இருக்கிறாங்க. இப்போ ஹதிஜாரிகள் யாருங்கிறீங்க வந்துட்டு, அவங்கள அகுல் பைத்தில் தான் வருவாங்க. ஏன்னா அவங்களுடைய தியாகம் உழைப்பு சாதாரணப்பட்டது கிடையாது, அந்த வீடு நினைவு சின்னம் உங்களுக்கு என்னங்க பண்ணிச்சதை வந்து வீட்டை தரமட்டமாக்கி அதுக்கு மேலே அந்த கிளாக் டவர் கட்டி சைத்தம் கொம்பு வச்சிங்களா இல்லையா, வேதனையான விஷயம் தானே வந்து. ஒரு 25 வருஷம் முன்னாடி அந்த உம்ரா போயிருக்கும்போது காட்டுறாங்க, இதுதான் ஹஜ்ஜா நாயத்தினுடைய வீடு, உள்ளே போக வேலி போட்டு வச்சுருக்கிறாங்க, இல்லை இருந்த இடம் தெரியாமல் தகரமட்டமாக்கி அதில் என்ன பண்ணியிருக்காங்க வந்துக்கிட்டு, ஒரு ப்ரைவேட் தனியாருடைய ஹோட்டல், அந்த ஹோட்டல் மேலே உச்சியில் வந்து ஒரு கொம்பு சைத்தான் கொம்பு இப்படி வச்சுருக்காங்க. அப்போ இது இஸ்லாமா, அப்போ யார் தஜ்ஜால் ஆட்சி பிடிச்சிட்ருக்காங்கிறீங்க வந்துக்கிட்டு. அப்போ ஒவ்வொரு நடவடிக்கையும் பார்த்தீங்கன்னா அகுலுல் பைத் தான் எதிராக இருக்கும், சஹாபாக்கள் சுன்னாவுக்கு எதிராக இருக்கும். அப்போ தெளிவாக ரசூல் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, குடும்பம் யாருன்னு கேட்கும் என்ன சொல்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், நாங்கள் அனுபவிக்க கடமைப்படும் குடும்பத்தில் யாருன்னு கேட்க புகாரில் வர கேட்கும் பொழுது ஷஹாப் கேட்டபோது அலி ஃபாத்மி ஜஹரா அசம் ஹுசைன் நான் அப்படிங்கிறாங்க. அப்போ அஞ்சு பேரும் அடையாளம் கொடுத்துறாங்க. இன்னொரு தெளிவாக ஒரு ஹதீஸ், இந்த ஹதீஸ் வந்து மூணு இடத்துல வருது, ஏன்னா வந்து முஸ்லீம் திருமதியில் வருது, சில இடத்துல வந்து ஆயிஷா நாயகம் வந்து கோட் விட்டு காட்டுது, முசல்மா வீட்டில் ரசூலாக இருக்கிறாங்க. அப்போ அந்த வசனம் இறங்குது, எப்படி வசனம் இறங்குதுன்னா, அல்லாவுடைய திருத்தோட மனைவி முசல்மா வில்லியனுடைய வீட்டில் வந்து இருக்கும் பொழுது வசனம் இறங்குது, நபியினுடைய வீட்டினரே உங்களை விட்டும் சகல அசுத்தங்களையும் நீக்கி உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்கிவிட நான் விரும்புகிறேன் அல்லாஹ் சொல்கிறாங்க.
இது 33 அத்தியாயம் 33 வசனம். இந்த வசனத்தை சொன்னோட ரசூல் செய்கிறாங்க வந்துக்கிட்டு ஒரு போர்வை கொண்டு அப்படிங்கிறாங்க, கருணியில் போர்வை கொண்டு மேலே போட்டுக்கிறாங்க. போட்டுட்டு ஃபாத்திமா சகலா வாங்குறாங்க, ஹசைன் ஹசன் ரெண்டில் வாங்குறாங்க, ஹுசன் கூப்பிட்றாங்க, வச்சுக்கிட்டு பின்னாடி அடி நீங்கள் முன்னாடி வாங்குறாங்க, பின்னாடி வாங்குறாங்க. ஒரு போர்வை இதுதான் அகுருள் பைத்து அப்படிங்கிறாங்க. யார் நான் ஃபாத்திமா சஹரா ரலி அல்லாஹன்கு, அலி ரலி அல்லாஹன்கு, ஹசன் ரலி அல்லாஹன்கு, ஹுசைன் இவங்க தான் சொல்லும்போது உம்மு சுல்மா கேட்குறாங்க, யாரை சொன்னாலும் உள்ள வரட்டும் கேட்குறது இல்லை இல்லா நீங்கள் அங்கேயே நின்றுக்க உங்கள் இடம் அங்கே தான் அப்படிங்கிறாங்க. இது எவ்வளவு நீங்கள் நினச்சி பாருங்கள், வீட்டு முன்னாடி இன்றைக்கெல்லாம் வந்துட்டு நாம் என்ன செய்கிறீங்க, ஒரு யாராவது கிடைக்கும் பொழுது எங்களோட வான் சொல்லுவோமா இல்லையா? அது ஆசையான மனைவி, அன்பான மனைவி கேட்குறாங்க, ஐஸ்வர்யம் இதே மாதிரி கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்லாங்க, வந்து முடியாதுன்றாங்க உம்மு சுல்மாவுக்கும் முடியாதுங்கிறாங்க வந்துக்கிட்டு. ஏன்னா இது அக்கீதா, இது அக்கீதா முடியாது, இதுதான் அகுல் பைத் அப்படிங்கிற. அப்போ அகுல் பைத்னு எப்படி படி இந்த அகுல் பைத் தான் இந்த வம்சாவளி எங்கே வரைக்கும் வருதுங்கிறீங்க வந்துக்கிட்டு கேம நாள் வரைக்கும் வருதுங்கிறாங்க. என்னம்மா இது திருமதியில் முஸ்லீம்லேயே வருது அந்த ஹதீஸ், புகாரியில் முஸ்லீமில் வருது, சாரி ஆமாம் முஸ்லீமில் வந்து. ஆக இந்த அகுல் பைத் எப்படிங்கிறாங்க, கப்பலுக்கு ஒப்பாடு அப்படிங்கிறாங்க. கப்பலுக்கு ஒப்பானதுன்னா இந்த குடும்பம் தான் கப்பலுக்கு ஒப்பானது, இந்த குடும்பத்தினுடைய சந்ததி தான் கப்பலுக்கு ஒப்பானதுன்னா அவங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பிரச்சனைகள் வரும்போது, பிரளயம் வரும்போது எப்படி நூ நபியுடைய கப்பல் வந்து அவங்களை காப்பாற்றிச்சதோ, அது மாதிரி சமூகத்தில் வந்து ஃபித்னா வரும் பொழுதும் குழப்பம் வரும் பொழுதும் அங்கே யார் வந்து காப்பாற்றுவாங்கிறீங்க வந்துட்டு அகுலுல் பைத் காப்பாற்றுவாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அகுலுல் பைத்தின் முக்கியத்துவம் என்னென்னா வந்துட்டு மனித சமுதாய குறிப்பு முஸ்லீம் சமுதாயத்தில் வந்து ஃபித்னா, ஏன்னா முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்க, இதை தான் சொல்கிறாங்க, சொல்கிறாங்க வந்து ஆட்சிக்கு ஆசைப்பட மாட்டாங்க அகுல் பைத். ஏன்னா அசன் விட்டு தானே கொடுத்தாங்க, ஹுசைன் இல்லியா வந்து தட்டி தானே கேட்டாங்க, அவங்க ஆட்சிக்கு ஆசைப்படலை. அப்போ என்ன ஆசைப்படுறாங்கன்னா வந்துக்கிட்டு குரானை துர்வியாக்கியானம் பண்ணக்கூடாது, குரானே சொல்ல துர்வியாக்கியானம் பண்ணக்கூடாது. குரானை குரான் மோத விடுறது தானே துர்வியாக்கியானங்கிறது, குரானோட குரானை மோத விடுறது, குரானோட ஹதீஸை மோத விடுறது, அப்படி மோதும் பொழுது என்னங்கிறீங்க துர்வியாக்கியானம் வந்தது. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, அந்த செருப்பின் வார் யார் ரிப்பேர் செய்கிறாங்க, அவர் தான் இசை வாங்கிய வந்து துர்வியாக்கியான எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்துவார்னா அதோட முக்கியத்துவம் நம்ம விளங்கிக்கணும். அப்போது ரசூலோட ஹதீஸ் இன்னொரு ஹதீஸ் என்ன சொல்கிறா வந்துட்டு அலியை பொறுத்த ரசூல் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வேலை கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை அலிட்டு தான் கொடுப்பாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அலிக்கு ஒரு வேலையை கொடுத்து அந்த வேலைக்கு அவர் பணிக்கு செல்வாராயின் அவரோட வலதுபுறத்தில் ஜிப்ரீலின் செல்கின்றார், இடதுபுறம் மிக்காயில் செல்கிறார் அப்படிங்கிறாங்க. சூழலை கூப்பிட்டு அலியார் இதை செஞ்சுட்டுவான்னு சொன்னான்னா வலதுபுறம் யார் கூட துணைக்கு போகிறாங்களாம், ஜிப்ரீல் போகிறாராம், இடதுபுறம் மிக்காயில் போகிறாராம். அப்போ எவ்வளோ உயர்ந்த இதுதான் ரசூலுல்லாவுடைய காலகட்டத்தில் பொறாமல் நிறைய பேருக்கும் வந்துச்சு, எல்லா சஹாபாக்களும் பொறாமல் வந்துச்சு. எந்த அளவுக்கு இந்த பொறாமை நீங்கள் அந்த அந்த நிதர்சன வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா யதார்த்தத்தை பார்க்கணுங்க. ஒரு சின்ன சம்பவம் மட்டும் சொல்கிறேன் கிழங்கு வந்துட்டு ஃபாத்திமா ஸஹ்ரா வந்து ஒரு 14 வயசாச்சு அவங்களுக்கு வந்து பல பேர் பொண்ணு கேட்டு வருவாங்க. உமர் பின் ஹத்தாப் பொண்ணு கேட்பார், யார சொல்லலா உங்கள் மகளை கல்யாணம் பண்ணித்தாங்க இல்லாலா அப்படின்றாங்க வந்துட்டு. ஒன்று சஹாபு முக்கியமாக கேட்டோன்னா முடியாது அப்படின்றாங்க. அப்போ அலி இல்லையா என்ன செய்கிறாங்க வந்துக்கிட்டு அன்சாரியில் தட்டி விடுறாங்க, நீங்கள் போய் கேளுங்க அப்படிங்கிறாங்க. யார சொல்லலா உங்கள் மகளை எனக்கு திருமணம் தாங்கணும், அகலன் சகலன் மர்ஹபா அப்படிம்பாங்க. இவருக்கு ஒன்றும் புரியல, தலைப்பிச்சுக்கிறார், தெரியும் அரபு நாட்டு மர்ஹபா இதுக்கு சொல்லுவாங்க, அகலம் சொல்லுவாங்க, ஒரு வரவேற்பு தான் அவ்வளோதான். அப்போ அன்சாரிகிட்ட வந்து சொல்லுவாங்க, ரசூல் என்ன சொன்னானே புரியல, அகலம் சகலன் அப்படிங்கிற மர்ஹபாங்கிறாங்க வந்துட்டு. அப்போ ஷஹாபாக்கள் சில பேர் சில கேட்பாங்க, அல்லாஹ் எனக்கு சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. ஃபாத்திமாவுடைய திருமணத்துக்கு கணவன் யார் யார் தீர்மானிப்பாங்களாம், அல்லாஹ் தீர்மானிப்பான் அப்படிங்கிறாங்க. அந்த ஹதீஸ் இன்னும் அடுத்தடுத்த உடல் பேச முடியும், நான் பேசுகிறேன் அந்த ஃபாத்திமா சஹ்ராவுடைய திருமணம் எப்படி நடந்தது நம்ம சொன்னாலே உங்களுக்கு அந்த அவனுடைய உண்மை முக்கியத்துவம் தெரியும். சுருக்கமாக சொல்லப்போனால் ஃபாத்திமா சஹ்ரா அவர்களை வந்து வீடு கூடுவதற்காக செல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் முன்னாடி தஸ்பீக் சொல்லி நடக்க வலதுபுறம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இடதுபுறம் பின்னாடி 70 மலக்குகளாகவும் போயிருக்கிறாங்க. யாருக்கு ஃபாத்திமா சஹ்ராவை வீடு கூடுவதற்கு அலி வீட்டுக்கு அனுப்பும்போது இப்படி அனுப்பினேன், இது யாருக்காவது நடக்குமா, அப்படி எந்த ஒரு அம்பியாக நடந்திருக்குமா, இப்படி அந்தளவு உயர்ந்த அந்த யார் கொடுத்துருக்கான், அன்னை ஃபாத்திமா சஹ்ரா அவர்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறானு வந்துக்கிட்டு அலியுடைய முக்கியத்துவம் எங்கே போய் சேருதுங்கிறீங்க வந்துக்கிட்டு ஃபாத்திமா சஹ்ரா, ஃபாத்திமா சஹ்ரா யாருங்கிறீங்க வந்து ஹதீஜா நாயத்தினுடைய மகா. ஃபாத்திமா சஹ்ராவுக்கு அல்லாஹ் கொடுக்குற உயர்ந்த அந்தஸ்து காரணம் என்னென்னா அவர் அநாதமாக தான் வாழ்ந்தாங்க.
அப்சார் இல்லையா சண்டை போட்டு நேரம் எங்கே வந்தாங்கிறீங்க? ஒவ்வொரு பக்கத்தை வீட்டுக்கு வந்தாங்க. ஃபாதர் சகர் சண்டை போட்டு யார்ட்ட போவாங்க? ரசூலாட்ட தான் வந்தாங்க. அப்போ அந்த குடும்பத்தை நீங்கள் பார்க்க பார்க்க உங்களுடைய நேசம் எப்படிங்கிறீங்க? நேசம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா உயிரை தியாகம் செஞ்சு பசியை தாங்கி ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலர் மிம்பரில் நின்று பயணம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபாதர் சகர் வந்து நிற்பாங்க. பார்த்தோன்னே ஒரு அதிர்ச்சி ஆயிடுவாங்க. அதிர்ச்சியாக என்ன செய்வாங்கன்னா வந்து இறங்கி தடதான இறங்கி வந்துடுவாங்க. வந்து நெஞ்சில் கேட்டு மகளை என்ன ஆச்சுன்னு தான் கேட்பாங்க. மக்களை மகளை என்ன ஆச்சு மகளை என்ன ஆச்சுன்னு கேட்கும் பொழுது, யாரை சொல்ல சாப்பிட்டு 15-20 நாள் ஆச்சு, பசி கொடுமை தாங்க முடியல, ஏதாவது வாப்பாட்டை கேட்டு வாங்கிட்டோன்னு அரிய அனுப்பி வச்சார் அப்படிம்பாங்க. அப்போ எப்படி இருக்கும் ரசூல்லா? உடனே துவா செய்வாங்க, யாரெல்லாம் என்னுடைய குடும்பத்தை ஈஸியாக வந்துட்டு பட்டினியில் மட்டும் கொண்டுறாது அப்படிம்பாங்க. துவா செய்வாங்க. அன்னையில் இருந்து ரசூல்லாவுடைய மகள் ஃபாத்திமா பசியே வந்ததுட்டே நினச்சா சாப்பிட்டுக்கணும். அப்புறம் பதில் சொல்லணும்ல, ரெண்டு இது இருக்குமா, அவங்க ஆப்ஷன் இருக்குது. ஒன்று என்ன செய்யணும்னா, பைத்துல் மாலில் உனக்கு சில பொருள்கள் இருக்குது, ஒரு 5 ஆடு இருக்குது, அதை கொண்டு போறியா கொண்டாங்க. அல்லது ஒரு துவா கற்று தர்றேன், அதை கேட்டுக்கிறேன். ரசூல் இவங்க என்ன சொல்வாங்க, என்ன சொல்லியிருப்பாங்க, நம்ம ஊர் பொண்ணுன்னு என்ன சொல்லியிருப்பாங்க, துவா கற்றுக் கொடுக்க வாப்பா அப்படின்னாங்க. கற்றுக் கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன். நேராக வீட்டில் போனால் எதிர்பார்த்துட்ருக்கிறார் யார், வீட்டுக்காரர் எதிர்பார்த்துட்ருக்கிறாரு, வாப்பா என்ன கொடுத்தாங்க அப்படின்ட்டோன்னே. இப்படி தான் 5 ஆடு வேணுமா துவா வேணுமா கேட்டாங்க. துவா அந்த துவா என்ன கற்றுக் கொடுங்க அப்படின்னாங்க. இதுதான் கொடுப்போம். இப்படிப்பட்ட அலியை நீங்கள் தரந்தாழ்த்தி பேசுகிற எப்படி மனசு வரும்? அலியர்கள் பேசினாலே என்னங்கிறீங்க ஷியா அப்படின்றாங்க இல்லையா? ஹசன் அலியை பற்றி பேசினாலும் ஷியா, ஹுசைன் அலியை பற்றி பேசினா ஷியா, ஜெயனப் அலியை பற்றி பேசினா ஷியா, மெஹதியை பற்றி பேசினா ஷியான்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி இந்த சமூகம் வார்த்தைக்கப்புறம் என்னங்கிறீங்க? அப்படிப்பட்டவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அகுல் பைத்துன்னா பிடிக்காது அப்படிங்கிறாங்க. சரி.